ஸோ கீஸ் நான் உங்களுக்கு அண்ட பாணி சினைக் டெஸ்னி எபிசோட்ஸில் இருந்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்குங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்த ஆண்மூலக பதிவுகள் ஆரம்பித்ததுலேருந்தே எல்லாத்துக்குமே ஒரு நிம்மதியான ஒரு மனோநிலை அப்படிங்கிறது இருக்குதுன்னு பாருங்களேன் ஏன்னா இந்த நரகோன்னு ஒன்றும் இல்லை இந்த சொர்க்கோன்னு ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் வேறுபாடான ஒரு இடமெல்லாம் கிடையாது ஆன்மூலகம் அப்படிங்கிறது ரொம்ப சுகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இன சட்டியிலெல்லாம் போட்டு நம்மளை வறுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு தெளிவு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிடைச்ச ஒரு காரணத்தினால பரவாயில்ல அந்த பூமியில் இருக்கேன் கஷ்டப்படுறேன் பரவாயில்ல இங்கே இருந்து மேலே போகும்போது நான் எல்லாம் நிம்மதியாக இருக்கலாம் எனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாத்தையும் நான் மேலே போனால் பார்க்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இன்னும் நான் என்னுடைய வளர்ச்சியை வந்து நான் அந்த இடத்துல அதிகப்படுத்திக்க முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு உண்மையாலுமே ஒரு அமைதியான மனோ நிலை இருக்குது இல்லைங்களா இப்போ பாருங்கள் இன்றைக்கி அதில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன் பாருங்கள் நான் வைக்கலிங்க ஆண்மூலத்தில் அப்படி தான் இருக்குது இந்த பூமி அப்படிங்கிறது வந்து முழு மாதிரி ஆனுவல் எக்ஸாம் முழு பறிச்ச மாதிரி சரிங்களா இந்த ஆண் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காரிச்ச அரைப்பரி மாதிரி குவார்ட்டேலி ஆஃப் எலியெல்லாம் இருக்குதுங்களா ஸோ அந்த மாதிரி ரெண்டு இடத்துலையுமே பாட முடிப்போம் என்ன ஆன்மூலகத்தில் நம்ம இந்த மென்டலாக ஸோ ஆன்ம ரீதியாக இருப்போம் பூமிக்கு வரும்போது இந்த ஆன்மா உடலும் சேர்ந்து இருக்கும் சரிங்களா இப்போ இந்த காப்பரிச்சை அரப்பரட்சியில் நம்ம வந்து எப்படி பாஸ் ஆகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளை முழு பரிச்சைக்கு அனுப்புவாங்க இல்லையா அப்போ இந்த காப்பிரச்சி அரப்பறிச்சியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டால் ஓகேவன் தேடிடுவான் அப்படின்னு சொன்னால் முழு பறிச்சுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க ஏன் பூமிக்கு வந்துடுறோம் பிறப்படுத்துறோம் முழுப்பரட்சையிலையும் பாஸ் ஆகணும் அப்போ தான் அடுத்த நிலைமைக்கு போக முடியும் பெயில் ஐட்டம்னு வச்சிங்க மறுபடியும் அதே பாடத்தை படிக்க வேண்டியிருக்கும் இதுதான் ஆன்மூலத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்போது இங்கே நம்ம வந்து உடலோடு அனுபவிக்கக்கூடிய அந்த துன்பங்கள் மேலேயும் நமக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஆனால் மனதளவில் அது வந்து காட்டி கொடுக்கப்படும் ஸோ அந்த நிலையிலும் நம்ம வந்து ஒரு அசராத ஒரு மனோ நிலையில் இருக்க வேண்டும் இது உயர்நிலை ஆன்மாக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் ஆக்சுவலாக உண்மையிலுமே இது நடக்குது சரிங்களா ஸோ அப்படி வருவோமே இந்த இப்போ இந்த சப்ஜெக்ட் இப்போ பேசக்கூடியவங்க கேஸ் நம்பர் டுவெண்ட்டி எயிட் இவங்க ஒரு பெண்மணி ஸோ ஒரு டாக்டர் வந்து அந்த ட்ரான்ஸ் அந்த ட்ரான்ஸ் டேட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டார் லைஃப் ப்ரிக்ரேஷனில் ஸோ அந்த ஆன்மாவனுடைய அவங்களுடைய பேர் என்னென்னா ரூடால்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய பேர் அப்போது மேலே போயிடுறாங்க ஸோ மேலே போனோன்னு உன்னுடைய அந்த ப்ரிலிமினரி அந்த இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா நம்ம அந்த ஹீலிங் இதெல்லாமே பார்ப்போம் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீ என்ன பார்க்குற உன்னுடைய சோல் குரூப் நீ பார்க்குறேன் அப்படின்னோடனா ஆமாம் தூரத்தில் நான் வந்து பார்க்குறேன் என்னோடய சோல் குரூப்பை ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அந்த இடம் அப்படின்னு கேட்டும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பார்க்கு அட்மாஸ்ஃபியர் அந்த மாதிரி இருக்குது கிராமப்புறம்லாம் எப்படி இருக்கும் நல்லபடியும் பச்சை பசையல்னு இருக்கும் அமைதியாக இருக்கும் எந்த சத்தம் செலவில் இருக்காது அந்த இடத்துக்குள்ள இருந்தாலே நமக்கு ஒரு மாதிரி பயங்கர ஒரு நிம்மதி இருக்கும் தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு சூழல் தான் என்னுடைய கண்ணுக்கு தெரியுது அந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த சோல் கிளஸ்டர்ஸ் ப்ரைமரி குரூப் எல்லாம் போன பதிவில் பார்த்துருந்தோம் எப்படி நம்ம போய் மீட் பண்ணும்பொழுது யாரை பார்ப்போம் நிறைய குரூப்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே குட்டி குட்டி குரூப் இருக்கும்லாம் போன பதிவில் பார்த்துருந்தோம் ஒரு வேலை பார்க்கலன்னா பாருங்கள் நான் ப்ளேலிஸ்ட் லிங்க்கு கீழே தரேன் அப்போ என்னுடைய அந்த கிளஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்குறேன் அது வந்து ஒரு மாதிரி ட்ரான்ஸ்பேரண்ட்டாக ஒரு மாதிரி மில்கி ஒயிட்டாக இருக்க மாதிரி ஒரு மாதிரி ட்ரான்ஸ்பேரண்ட்டாக இருக்குது உள்ளெல்லாம் ஆன்மாக்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்கவுங்க அவங்களுடைய அந்த ஆன்மமுன்னேற்றத்திற்கு உண்டான படிப்புகள் அப்படிங்கிறத படிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் பார்க்குறேன் அடுத்து என்ன நடக்குதுன்னு என்னுடைய ஸ்பிரிச் கைடு என்னை கைடு வந்து என்னை கூப்பிட்டு போகிறதுக்காக வராரு அவர் பேர் என்னென்னா டஹாமா அப்படின்னு சொல்லக்கூடியதான் அவங்களுடைய பேர் ஒரு இந்த அமெரிக்கன் இந்தியன் இருப்பாருல செவ்விந்தியர்கள் இருப்பாங்களா ஸோ அந்த மாதிரி இருக்காங்களாம் பார்க்குறதுக்கு தகாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டாக்டர் கேட்குறாரு ஏன் உன்னுடைய கைடு உன்னை கூப்பிட்டு போக வரணும் உன்னோடைய சோல் குரூப்புக்கு உனக்கு போக தெரியாதுன்னா தெரியும் என்ன என்னுடைய ஆயுட்காலம் இங்கே பூமியில் கொஞ்சம் கூட கடினமாக இருந்தது நான் வந்து ஒரு எண்பத்தி மூணு வயசு பெண்மணியாக இருந்தால் ஒரு விதவையாக இருந்து நான் இறந்த ஒரு பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை நான் ஆல்ரெடி பயங்கர டயர்டாக இருக்கேன் ஸோ அதனால் என்னுடைய குருவே வந்து முன்னாடியே வந்துவிட்டாங்க என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஒரு கன்சிட்ரேட்டான ஒரு குரு வரணும்னு இல்லை பட் இருந்தாலும் நான் ஒரு ஒரு மகிழ்ச்சி இல்லையா ஒரு துணைக்கி நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ என்னை வந்து கூப்பிட்டு போனாங்க ஸோ கூப்பிட்டு போனோன்னே நாங்கள் வந்து என்னுடைய சோல் குரூப்க்குள்ளே போகிறதுக்கு நான் பார்க்குறோன்னா ஓகே சரி நீ என்ன பார்க்குற எனக்கு கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்ல அப்படிங்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ரூம்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு ஃப்ளோர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் அவங்க அவங்களுடைய கண்ணோட்டத்திற்கு ஏற்ற மாதிரியும் புரிதலுக்கு ஏற்ற மாதிரியும் ஆண்மூலகம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்படியே தான் உங்களுக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது பட் ஸ்டில் கான்செப்டை புரிஞ்சுக்குங்க என்ன மாதிரி அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது நான் வந்து பார்க்குறது ஒரு நாலு மாடி கட்டடம் மாதிரி எங்களுடைய குரூப் கிளஸ்டர்ஸ் வந்து நான் ஒரு நாலு மாடி கட்டடம் மாதிரி பார்க்குறேன் அதாவது இப்படி நம்ம அந்த பூமியில் ஸ்கூல் எல்லாம் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி நான் வந்து பார்க்குறேன் ஸோ ரொம்ப பேசிக்கு இப்போ தான் புது ஆன்மாக்கள் ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் லெவலு அடுத்து ரெண்டாவது அப்புறம் மூணாவது அட்வான்ஸ்டு சோல்ஸ் எல்லாமே நாலாவது ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் வந்து அந்த இடத்துல இருக்குது அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஆன்மாக்கள் இருக்காங்க அவங்க வந்து பிகினர்ஸ் இப்போ தான் புது ஆன்மாக்கள் பியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு வந்து அவங்களுக்கு பாடம் எடுத்துகிட்ருக்காரு ஸோ டீச்சர் அவங்களுக்கு வந்து பாடம் எடுத்துகிட்டு இருக்காரு அப்போ டாக்டர் கேட்குறாரு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரைமரி கிளஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஆமாம் முதல் ரெண்டு லெவலில் இருக்குது ஸோ இந்த பிகினர்ஸும் அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடியதில் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கனவே பார்த்தா நம்ம பதினெட்டு ஆன்மாக்கள் இருக்கிறதாகவும் ரெண்டாவது ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பனிரெண்டு ஆன்மாக்கள் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு அப்பர் ஃப்ளோர்ஸ் அதாவது மூணு நாலு அப்படின்னு போகும்பொழுது அந்த ஆண்மாக்களினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அதாவது இவங்க வந்து நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துருப்போம் ஒருத்தங்க மருத்துவராக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க ஒருத்தரை வந்து இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு இது பண்ணுவாங்க ஒருத்தர் ஒரு சிலர் வந்து நான் அரசாங்க ரீதியாக போகணும்னு ஸோ ஏதாவது ஆளுமை தன்மை இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டியை நாங்கள் வந்து வளர்த்திக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த லெவலுக்கு போகும்பொழுது லெவல் ஃப்ளோர் நம்பர் த்ரீ அண்ட் ஃப்ளோர் நம்பர் ஃபோர் அந்த இடம்லாம் வந்து இருக்கும் அப்படின்ட்டு அப்போது நான் இவங்களெல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தகாமா என்ன சொல்லிடுறாங்கன்னா உன்னோட இடம் வந்து மூணாவது ஃப்ளோரு நீ வந்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்னை விட்டுட்டு போயிடுறாங்க அப்போது இவர் டாக்டர் கேட்குறாரு என்னங்க விட்டுட்டு போயிட்டாருங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க ஆமாங்க நம்ம தனிப்பட்டு இருக்கும்பொழுது நம்மளுடைய சோல் குரூப்புக்குள்ள அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து கொஞ்சம் கூட க்ளோஸாக ஒரு இதாக இருப்பாங்க பட் இது வந்து பாடம் படிக்கிற இடம் ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது அவங்க வந்து ஒரு வாத்தியார் அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான மரியாதை என்னவோ அதற்கு உண்டான மரியாதை மாதிரி நம்ம கூட நடந்துக்குவாங்க இந்த கை கைப்பட்டு வரதே ஜாலியாக அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது இது வந்து இந்த பூமியில் சொல்லக்கூடிய இந்த வாத்தியர் ப்ரொஃபஸரு ஸோ அந்த மாதிரி இல்லை நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் வந்து தெரியுமா அப்படிங்கிற அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் இருந்தாலும் அவங்க ஒரு ஆசனு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு மரியாதை இருக்கும்ல ஸோ அந்த மரியாதைக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் நடந்துக்குவாங்க நம்மளும் அதற்கு உண்டான மாதிரி நம்மளும் நடந்துக்கணும் ஸோ அவங்க வந்து என்னை விட்டுட்டு போயிடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய இன்னொரு குரு அவங்க பேர் என்னென்னா ரீலான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள அவரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அவங்க அவர் எதுவுமே பேசவே மாட்டார் அவசியமாக பேசுவார் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பார் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பார் எப்போவுமே ஸோ அந்த மாதிரி குருமார்களும் உண்டு ஸோ இந்த இடத்துல இந்த பாடம் படிக்கக்கூடிய இடத்துல அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்போது இவர் கேட்குறாரு உன்னுடைய குரூப்பு ஆட்கள் எல்லாம் போய் பார்த்துட்டியா இல்லைல்ல நான் இன்னும் போகலை நான் ஒரு ஒரு தடவை எங்கள் பூமியிலேருந்து மேலே வரும்பொழுதும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு இன்னும் அந்த எனர்ஜிக்கு வந்து நான் இன்னும் அந்த ஒரு மேட்ச் ஆகாத ஒரு இதாகும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவேன் ஸோ உடனே என்னோட லெவலுக்கு லெவல் த்ரீக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் போய் பார்த்துட்டு வரேன் நான் எது குழந்தைகளாக என்னென்ன ஆமாம் அப்புறம் லெவல் ஒன்றில் இருக்கிறவனே என்னென்னு போய் சொல்கிறது அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க லெவல் ஒன்னில் இருக்கிறவன் போய் என்னென்னு போய் சொல்கிறது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் அவன் வண்டியில் ஏறவே வராது அவன் என்ன பண்ணுறானோ அதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஸோ நம்ம ஊர் நம்ம கை குழந்தைகளில் என்ன பண்ணுவோம் அதை எங்கேயாவது அடக்க முடியுமா நம்மனால ஸோ அது போல் தான் அந்த ஆன்மக்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த வாத்தியார் வந்து அந்த பியான் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப பொறுமைசாலி அவர் வந்து நிறைய பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு அப்போ நான் அவங்கக்கிட்ட எல்லாம் போய் பேசும்பொழுது அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னால் நானும் அப்போ அவர் கேட்குறாரு உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய வாத்தியர்கள் எல்லாம் தெரியுமா அப்படின்னா ஓ தெரியும் நானே ஒரு வாத்தியார் தான் இதை நான் வந்து பெருமை தட்டுற மாதிரி நினச்சிக்காதீங்க பட் உண்மையிலுமே அது ஒரு பெரிய விஷயம் நம்ம இங்கே ஆன்ம குருவாக ஆகிறது அதில் ஒரு ட்ரைனிங் ஸ்டேஜில் நான் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு லெவலில் இருக்கக்கூடிய அந்த புது ஆன்மாக்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த பதினெட்டு ஆன்மாக்களுக்கும் என்னை நல்லாவே தெரியும் ஸோ அதனால் எங்கள் கூட ஜாலியாக பேசி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க பட் நான் ரொம்ப நேரம் அங்கே நிற்கிறதுக்கு விரும்பலை ஏன்னா பியான் என்ன சொல்லி தந்துட்டுருக்காரோ நான் அவளை தொந்தரவு பண்ண விரும்பல நான் இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ டாக்டர் ஒரு வார்த்தை கேட்குறாரு சி ஒரு ஆன்மா சுத்தமாகவே கேட்கவே இல்லை என்ன சொல்லியும் சுத்தமாகவே அந்த ஆன்மை கேட்கவே இல்லை என்ன பண்ணுவாங்க அந்த வாத்தியார் இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்லி பார்ப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேல் டயர்டாயிடுவாங்க அவங்கள விட்டுருவாங்க பேசாமல் நீ நீ வந்து நீ பண்ணுறது பண்ணிட்டேரு அப்படின்ட்டு விட்டுருவாங்க அப்போது ஆகும் என்ன இப்படி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆகும் அது பார்த்துக்காவது இது மாதிரி இருக்குல்ல அப்படி நினைக்காதீங்க இங்கே காலம் காலம் ஒரு இடம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கிடையவே கிடையாது ஸோ எண்ட்லெஸ் பேஷன்ஸ் ஐயமே கிடையாது ஸோ அங்கே அங்கே வந்து இவ்வளோ தூரம் பொறுமைன்னு நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அவங்க பேசாமல் இருப்பாங்க இந்த ஆன்மா ஆடிக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் தான் அழுக்கு தண்ணிக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு என்னை மன்னிச்சிடுங்க நான் வேணால் நீங்கள் சொல்லித்தந்து நான் கவனிக்கிறேன் எனக்கு வந்து கொஞ்சம் நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன் அப்படின்ட்டு அவங்களே தானாக வருவாங்க எவ்வளோ நேரத்தும் உங்களால் ஆட முடியும் ஒரு கட்டத்துக்கு மேல போர் அடிச்சிருமில்ல குருமார்கள் பெருசாமல் விட்டுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க சொல்லுவாங்க கேட்கல அப்படின்னு சொன்னால் பட்டு திருந்து அப்படிங்கிற மாதிரி இருந்துருவாங்க அதுக்கப்புறம் திருந்தி வரும்பொழுது அவங்க வந்து பாடஞ்சொலி ஆரம்பிப்பாங்க ஸோ இதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்கும் செகண்ட் ஃப்ளோர் போகும்போது என்ன நடக்குது இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அடலசன்ஸ் டீன்ஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வயசு பயங்கர எனர்ஜி பயங்கர பொட்டன்ஷியல் என்ன டேட்டா வனல் குட்டா கொட்டா கொண்டா கொட்டா எல்லாத்தையும் நோக்கி மண்டையில் வச்சுருவோம் அது அப்படி இருக்கா இப்படி இருக்கா இப்படி இருக்கா சூப்பர் சூப்பர் எல்லாத்தையும் இன்னும் இன்னும் அங்க கூட சோ இந்த சின்ன பசங்க மாதிரி இருந்து ஸ்கூல் பசங்க மாதிரின்னு வச்சுங்களேன் ஸோ நான் வந்து அவங்கள போய் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அது ஒரு பிரேக் டைம் மாதிரி இருந்தது ஸோ நாங்கள் போய் பார்க்க போகும்பொழுது அவங்க ஒரே ஆர்வம் பூமியில் எப்படி இருந்தது நீ என்ன பண்ணுன்னு உன்னோடைய பிறப்பு எப்படி இருந்தது என்னென்னலாம் பார்த்த எதெல்லாம் பண்ண எல்லாத்தையும் டேட்டா என்கிட்ட சொல்லு அப்படி அப்படின்னு பயங்கரமாக கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டே இருந்தாங்க ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் மேலே வரும்பொழுது அவங்களுடைய அந்த ஆன்மகுரு வந்து இனித் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆனால் நான் இன்னும் அந்த செகண்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்கள ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்னும் பக்குவம் இல்லை ஸோ அது வந்து கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லாக அவங்கள ஹேண்டில் பண்ணும் அடுத்தது இப்போ நான் என்னோட இடத்துக்கு போகிறேன் தேர்ட் ஃப்ளோருக்கு போகிறேன்னு ஒரு டாக்டர் குறுக்க நிறுத்திட்டு ஒரு வார்த்தை கேட்குறாரு இப்போ நீ தேர்ட் ஃப்ளோருக்கு போகிற இல்லை இந்த கீழே இருக்கக்கூடியவங்க அதாவது இந்த முதல் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடியவங்க தேர்ட் ஃப்ளோருக்கு வந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஏ ஒன்றும் ஆகாதுப்பா யார் வேணாலும் வரலாம் ஆனால் அவசியமில்லை பட் வரலாம் வந்தாங்கன்னா உங்களுக்கு புரியாது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நார்மல் ஸ்கூல் காலேஜ்லாம் பார்க்குறோன்னா இப்போ ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் பையன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இருக்கிற கூட போனான்னு வச்சுக்கோங்க அங்கே நடக்கும் அந்த பையனை பிடிச்சி ஏதாவது விளையாடுவாங்க நோடிட்டுருப்பாங்க இருப்பாங்க ஏதாவது கிண்டல் கேள்வி பேசி அவனை பிடிச்ச ஏதாவது அதே அதேதான் இங்கேயும் நடக்கும் அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து அந்த பையனை அப்படியே கூப்பிட்டு போய் அந்த அந்த உண்டான கிளாஸில் விட்டுட்டு வருவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு எங்கே இருக்கும் ஏது இருக்கும் எங்கே என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியாது அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் கேஷுவலாக இங்கே நடக்கும் யாரும் தொந்தரவுலாம் பண்ண மாட்டோங்க ஜாலியாக விளையாடுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ நீ தேர்ட் ஃப்ளோருக்கு போயிட்டே இல்லை என்னன்னு பார்க்குறேன் அங்கே போகணுன்னு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் நான் ஒரு யங் அடல்ட்ஸ் ஸோ ஒரு ப்ராபபிளி லைக் இப்போ நம்ம ம மனுஷங்க இதில் சொல்லணும்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஸோ அந்த ரேஞ்சு வச்சுக்கங்களேன் ஸோ ஒரு யங் அடல்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது அப்போது நாங்கள் அங்கே பார்க்கும்பொழுது எங்களுக்கு கான்ஸ்டண்ட்டான மென்டல் சேலஞ்சஸ் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் இதை தான் நான் அப்படியே வீடியோனுடைய ஆரம்பத்தில் சொன்னேன் கான்ஸ்டன்ட் மென்டல் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா என்னென்னா பூமியில் நம்ம என்னென்னலாம் துன்பங்களை அனுபவிப்போம் அப்படின்னு ஏற்ற மாதிரியும் அதில் நம்ம தவற விட்டுருப்போம் அதில் நம்ம ஜெயிச்சிருந்துருக்க மாட்டோம் அங்கே அங்கே வந்து நமக்கு ஆன்மூலகத்தில் திருப்பியும் நடக்க ஆரம்பிக்கும் அதை நம்மளுக்கு வந்து ரெப்படிட்டிவாக போ காமிப்பாங்க இந்த சூழ்நிலை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் நீ எப்படி அமைதியான மனோநிலையில் நீ இருக்கணும் நீ எப்படி அந்த சூழ்நிலை உன்னால் கடந்து போக முடியும் ஸோ இதெல்லாமே அங்கே பாடமாக சொல்லி தருவாங்க ஸோ இதெல்லாம் சொல்லி தந்த அதுதான் அதனால தான் அதை காப்பறிச்சேன் ஆரப்பிச்சேன்னு சொன்னேன் ஸோ அதில் ஓகே நம்ம ஒரு மாதிரி தேறிட்டேன் அப்படின்னு சொன்னால் தான் முழு பறிச்சுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் அந்த இடத்துல நடக்கும் தேர்ட் லேயர் அண்ட் ஃபோர்த் லேயரில் இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்டாக உன்னுடைய மென்டல் சேலஞ்சஸ் உன்னுடைய உணர்வுகளை வந்து தூண்டு வச்சு பார்த்து அதில் நீ எப்படி ஒரு ஒரு ஜாக்கிரதையாக நீ இருக்கியா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தேர்ட் லெவலில் அப்படின்னா அங்கே யார் யாரெல்லாம் பார்க்குற உன்னுடைய சோல் குரூப் ஆளுகெல்லாம் பார்த்தேன் உடனே ஓ எல்லாருமே இங்கே இருக்காங்களே இப்போ நான் சொல்லக்கூடிய பெயர்கள் எல்லாமே ஆன்மூலகப் பெயர்கள் தான் ஈலேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்னுடைய கணவர் அதாவது முந்தைய பிறவையினுடைய கணவர் இந்த பிறவிலையும் அவரே தான் கணவர் நம்ம ஊர் பெண்ணாக இருக்கும் போல் இருக்குது சரிங்களா ஸோ முந்தைய பிறவியினுடைய கணவர் இந்த பிறவிலையும் அவரே தான் கணவர் இருக்காரு நான் அவரை பார்க்குறேன் அவர் பார்த்தோன்னே என்னை வந்து ஆற தழுவி ரொம்ப டயர்டாக வந்திருக்கேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஆற தழுவி அவருடைய அந்த சக்தி எனர்ஜி வந்து என்னுடைய எனர்ஜியோட மிங்கில் பொழுது அது ஒரு அன்பு கலந்த ஒரு லவ் ஸோ அதனால் அப்படி நான் பூரி போயிட்டேன் அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி ரெண்டு பேரும் அப்படியே கட்டி இருந்துட்டு தென் அதுக்கப்புறம் மற்ற ஆட்கள்லாம் பார்க்க போகும்பொழுது வேறு யாரை பார்க்குறேன்னா எசன்ட் இந்த பிறவியில் அவங்க அம்மாவாக இருக்காங்க அடுத்தது பிலே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிறவியில் அவங்களுக்கு வந்து பயங்கர உற்ற ஒரு தோழி அவங்களா இருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்குது பேசிட்டு இருக்கு டக்குன்னு இப்படி மேலே பார்க்குறாங்க மேலே பார்த்தா ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இந்த பிறவியில் அவங்களுடைய பொண்ணு அவங்களுடைய ஆன்மா இவங்க லெவலுக்கு மேலே இருக்குது சரிங்களா ஸோ அவங்கள நான் போய் பார்த்துட்டு வரேன் இரு ஒரு நிமிஷம் நீ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் டாக்டர் நிறுத்திட்டு அந்த மேலே உனக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபோர்த் லெவலில் இருக்கிறவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்கன்னொன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்து உருவமே இல்லை அவங்களுக்கு ஒரு வெள்ள ஒரு ஒரு ஷேப்லெஸ் ஷேடோ அப்படிங்கிறாங்க ஷேப்பே இல்லாது ஒரு ஷேடோ மாதிரி இருக்காங்க பயங்கர கோல்டிஷ் அண்டு சில்வர் ப்ளூ கலரில் இருக்காங்க சூப்பராக இருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்கு அந்த இறைத்தன்மையை முழுக்க உணர்ந்தவர்களாக அவர்கள் முழுக்கங்கிறத காட்டிலும் அந்த இறைத்தன்மை என்னங்கிறத புரிஞ்சு உணர்ந்தவர்களாக இருக்காங்க தான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃப்ரீக்வன்சியை அந்த ஃப்ரீக்வன்சியோட சிங்க் ஆகிட்டாங்க கம்ப்ளீட்டாக ஸோ அந்த நிலமையில் இருக்காங்க அவங்க வந்து பூமியில் பிறந்துட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வரும்போது இந்த கிளின்சிங்கு அந்த மாதிரி இந்த ஃபிசிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை இல்லை நேராக அவங்க வாட்டுக்கு அவங்க பாடம் படிக்கிறதுக்கு போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து முன்னேற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க எல்லாமே அப்படின்ட்டு அடுத்து இன்னொரு வார்த்தை டாக்டர் கேட்குறாரு எங்களுடைய சீனியர்ஸ் இன்னும் ஓல்டர் சீனியர்ஸ் அதுக்கப்புறம் சீனியர் கைடு அதுக்கப்புறம் இந்த எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க எல்லாம் எங்கே இருப்பாங்கன்னா சி அவங்க கம்ப்ளீட்டாக வேறு ஒரு இடத்துல இருப்பாங்க அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை பட் ஸ்டில் நாங்கள் அவங்கள போய் பார்க்கலாம் செய்யலாம் பட் அவங்க கம்ப்ளீட்டாக வேறு ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்படி தான் வந்து அந்த இடத்துல நமக்கு அந்த இதெல்லாம் பிரிக்கப்படும் இப்போது இப்போ நான் இதை இதோட பதிவு முடிஞ்சது இப்போ நான் ஒரு சில விஷயம் உங்களுக்கு கிளாரிட்டிக்கு சொல்லிவிட்டு சொல்லிடுறேன் முடிச்சிடலாம் வீடியோவை இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் இப்படி பார்க்குறீங்களே ஆக்சுவலாக ஆண்மூலகம் அப்படிங்கிறது ஒரு லீனியர் இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஆண்முலகம் அப்படிங்கிறது ஒரு லீனியர் அவங்க கண்ணுக்கு இப்படி ஒரு ஸ்கூல் பில்டிங் மாதிரி ஒரு புரிதலுக்காக அவங்களுடைய கண்ணுக்கு இப்படி ஸ்கூல் பில்டிங் மாதிரி தெரிஞ்சது ஆனால் இது இப்படி இருக்கும் இங்கே முதல் நிலைய மக்கள் இவங்க ரெண்டு இவங்க மூணு நாலுன்னு இப்படி இருக்கும் லீனியராக அப்போ நம்ம முதிர்ச்சி அடையடைய இப்படி நம்ம போய்கிட்டே இருப்போம் ஸோ அங்கே அனைவருக்குமே சமமான ஒரு இடம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல உண்டு ஸோ மேலே ஹைராரிக்கி எல்லாம் கிடையாது இது லீனியராக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஆண்மூலகம் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் இங்கே பிறந்து பேச நடந்துக்கும் பொழுது நீங்கள் அவங்கள மட்டுப்படுத்துறதுங்கிறது நம்மளுடைய இருக்கிறதுலேயே ஒரு இருக்குது அப்பா அம்மானால் ஒரு மண்டக்கான ஒரு ஈகோ அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் குழந்தையை நம்ம மதிக்கவே மாட்டோம் அதாவது இன்றைக்கி குறும் பண்ணிவிட்டு எட்டி மிதிக்கலாங்கிற போற இருக்க அந்த குழந்தைகளை சொல்ல நான் ப்ராப்பராக வந்து அறிவாக நடந்துக்கிட்டு இந்த உலகத்துக்கு இவ்வளோ ஒரு அன்பும் அக்கறையும் இவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக பேசுன்னு சொல்கிறேன் அந்த குழந்தைகளை சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்கள் பிள்ளை அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கூட கவனமாக உங்கள் குழந்தைய வளர்த்துங்க அது நல்லாவே ஒரு முதிர்ந்த ஒரு ஆன்மாவாக இருந்து இங்கே கீழே பொழுது உங்களை உங்களை எதுக்காக தேர்ந்தெடுத்துட்டு வந்துருவோம் சொல்லப்போனால் உங்கள் குழந்தை உங்களை நல்ல வழிப்படுத்துகிறது கூட வந்துருக்கோம் அதையும் சேர்த்து கீழே இழுத்து உங்கள் கூட சேர்ந்து குளிக்குள்ளே இறக்கிடாதீங்க ஸோ கொஞ்சம் கவனமாக உங்களுடைய குழந்தைகளை வளர்த்துங்க அவங்களுடைய நடை உடை பாவனை பேச்சு இதில் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனம் வைங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க நம்ம கீழே போகிறோங்கிறது நம்மளுடைய விதி நல்லதையும் சேர்த்து பிடிச்சி கீழே எழுதிட்டு போகக்கூடாது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த இந்த அம்மாவோடதே பாருங்களேன் இந்த அம்மா மூணாவது லெவல் ஆனால் பொண்ணு அம்மாவும் புருஷன் எல்லாம் மூணாவது லெவல் ஆனால் புல்லை நாலாவது லெவலில் இருக்குது ஸோ அதில் லெவலில் கொஞ்சம் கவனம் உங்கவுங்க அவங்கவுங்க குழந்தைகள் மேலே கொஞ்சம் கூட கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் இது குழந்தைகள்னு இல்லை நண்பர்களாகட்டும் இல்லை சின்ன பசங்க பார்க்குறீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவனுடைய நேச்சர் உங்களுடைய அண்ணன் தம்பி தங்கச்சி அவங்களுடைய நேச்சர் எல்லாத்தையுமே நோட் பண்ணி பாருங்கள் ஸோ இருந்து என்ன கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்கிட்டு நம்மளும் முன்னேறணும் அவங்களையும் நம்ம பக்கம் பிடிச்சி எழுத்தரக்கூடாது நண்டுக்கு அதை மாதிரி பண்ணிவிடக்கூடாது சரிங்களா ஸோ இதோட இன்னைக்கு பதிவு முடியுது பிடிச்சி வந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளே வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் துறை திரைந்த நான் அவங்க இதுல இருந்து பண்ணி நன்றி